அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஏராப்ளைனு வீடியோ எடுக்க வந்தோம். ஆமாம்மா, சொன்ன மாதிரி இது ஏராப்ளைனுக்கு ஒரு ஈக்குவலான வண்டி, சரியா? அப்படி ஒரு செடான் வண்டி இந்தியாவிலேயே வந்து இன்றைக்கி ஒரு, ஏன்னா இன்றைக்கி வந்து செடானில் எல்லாமே வந்து நிறைய அப்படி கம்மியாகிட்டே வந்துருச்சுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் அதை விட ரொம்ப கம்மியாகி போச்சு. இன்றைக்கி வந்து டீசல் செடானே வந்து அபூர்வமாகி போச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இன்றைக்கி ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, ப்ரீமியம் கேட்டகரி டீசல் செடான் தான் இன்றைக்கி வந்து வருதுங்க. அப்படி ஒரு ப்ரீமியமான ஒரு நம்ம செடான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். என்ன வண்டி அப்படின்னு கேட்குறீங்களா? அடாடா, எப்படி சொல்கிறது அந்த வண்டியை பற்றி, ஏது சொல்கிறது? வாங்க அப்படியே வண்டியை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னு தெரியுங்களா? அட, இரு, ஏன் அல்லையில் காமிச்சிட்ருக்குறேன்? முன்னாடி காமிக்கலாவா? முன்னாடி காமிச்சா தானே தெரியும் என்ன வண்டின்னு. ஆ, நீ வாட்டுக்கு அல்லையில் காமிச்சிட்ருக்குற, வாங்க பார்க்கலாம். அப்படி ஒரு செடான் டீசல் பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமுங்க. என்ன வண்டி? பிஎம்டபிள்யூவில் 320 எல்டிங்க, எல்டியில் வந்து எம் ஸ்போர்ட் அப்படிங்கிற வண்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்கிற வண்டியில். அடா அடா, எத்தனை விசேஷங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த பழைய வண்டிக்கும் இந்த புது வண்டிக்கும். எத்தனை விசேஷம்னா, நிறையா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நிறையா. ஆமாம், அள்ள கடையை போட்டு மூச்சு போடும்போதுக்கு எப்போ பார்த்தாலும் லொல்லு பேசிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎம்டபிள்யூ எல்இடி, இது வந்து அடாப்டிவ் ஹெட்லைட். இது வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது பின்னாடி புறவு காலத்துக்கு இது ரெண்டு பேர் மூணு பேர் ஏறினாங்கன்னு வச்சுக்கோ, அப்படி பின்னாடி மேலே வந்து தூக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாங்கன்னா ஹெட்லைட் அதுவாக கீழே இறங்கி, அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஹெட்லைட்டுங்க. அப்படி இது வந்து டிஆர்எல்ங்க, இப்படி வந்து கீழே இருக்குது டிஆர்எல். ஓகேங்களா, ரெண்டு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரெண்டு, ஆமாம், ப்ரொஜெக்டரில் எல்இடி கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் முன்னாடி பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது வந்து ஓட்ட தானே. ஆமாம்மா, காற்று வருதுமோ? ஆமாம்மா, காற்று வருது இதுக்கு. ஆ, ஏர்வெண்ட் அந்த இது காற்று உள்ளே போய், ஆமாம், நல்லா ஸ்பீடாக போகும்போது எதுமா சொல்லுவாங்களே ஏரோ டைனமிக், அதுக்கு வந்து அந்த காற்று உள்ளே போகிறக்காக எங்கே போகுது இந்த காற்று? பிரேக் பெடலுக்கு போகும், பிரேக்கு ட்ரம்முக்கு போகும், பிரேக் பெடலுங்கிற மாதிரி. ஆமாம், பெடல் உள்ளே இருக்குது, நம்ம ட்ரம்முக்கு போகும். அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு இங்கிலீஷில் சொன்னாங்கம்மா, அது வந்து நம்மளுக்கு வாயில், அது கிட்னி கிரில்லோ சட்னி கிரில்லோ, என்ன தான் கிட்னி இருந்தாலும் நம்ம என்ன சட்னி ஆக்க முடியாது, அது வேறு விஷயம். இது வந்து இதுவும் அடாப்டிவ் கிரில், இது வந்து என்னென்னா நம்ம இன்ஜின் சூடாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும், அப்படியே ஃபுல்லாக காற்று போகும். இந்த ஏர் வெண்ட்டு ஆனால் வந்து க்ளோஸில் இருக்கும், அப்புறம் கீழே ஃபுல்லாக காற்று போகிறதுக்கு நல்லா இடம் கொடுத்துருக்காங்க. பிஎம்டபிள்யூங்கிற லோகோ ஆடங்கொன்னியா பானுட்டு இங்கே வாருங்க, இங்கிருந்து தொடவே முடியாது, இதுக்கு மேலே போக முடியல என்னால். பாண்ட மேலே ஏறி படுத்தாலுமே அவ்வளோ இடம் மிச்சம் இருக்க மாட்டேருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி பார்க்கிங் சென்சர் கொடுத்துட்றாங்க, சைடும் கொடுத்துட்றாங்க. இது என்னென்னா சுற்றியுமே உங்களுக்கு வந்து ஒரு 360 உங்களுக்கு சென்சர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இருங்க, நம்ம மெயினான சமாச்சாரம் இன்ஜினை பற்றி பேசுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம், யாராவது புதுசாக பிஎம்டபிள்யூ இஎம்டபிள்யூ வாங்கினாலோ இல்லை பிஎம்டபிள்யூ இது பானட் ஓப்பன் பண்ணாலோ தயவு செஞ்சு அந்த ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உள்ளே அந்த லாகை தேடிட்டு இருக்காதீங்க. ரெண்டு தடவை இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கே தெரியாது ஃபஸ்ட்டு, இப்போ இல்லாமல் முதல்ல, இப்போல்லாம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்படியே தூக்கி விட்டோம்னு இங்கே பாருங்க பானட் என்ன வெயிட்டு, அடே சாமி, சரியான வெயிட்டுங்க. அது ரெண்டு சேக்கப்சர் கொடுத்தங்காட்டி பரவாயில்ல, இங்கே பாருங்க பா, ப்ரீமியம் தானுங்க. சும்மா செமையாக கொடுத்துருக்காங்க சவுண்ட் ப்ரூஃப், அப்படி வண்டி சுற்றியுமே சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அடா அடா, இங்கே பாருங்க இன்ஜின், வண்டி வந்து இப்போ கிளம்பியிருக்கள் நிற்கிது.
இப்போ நிற்கிறதே கிழமைகளில் தான் நிற்கிது, இன்ஜின் கிழமைகளையும் இருக்குது. வேறு நேராக வந்து ரியர் வீல் டிரைவ், உங்களுக்கு ஒரு ரியர் வீல் டிரைவ் செடான் நினச்சி பாருங்கள், டீசல் செடான். இங்கே பாருங்கள் எவ்வளோ விரி உடச்சுட்டி இந்த பக்கம். அட சுவாமி, கை வையா காமன், கை வச்சா கையில் வெந்து போயிருக்கு. ஆமாம், இதில் கூலண்டாயில் கீழண்டாயில் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஏன் பூரா சப்சர் அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தியா? எனக்கு தெரியும் நீ உடனே ரோஸ் மில்க் எங்கே, புளூபெரி எங்கே, ஆமாம் லெமன் ஜூஸ் எங்கே, எதுங்க அண்ணுக்கு தெரியாது. எல்லாம் பக்காவாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க பிஎம்டபிள்யூ உடைய இது ட்வின் பவர் டர்போ, ட்வின் பவர் டர்போ பிஎம்டபிள்யூ டர்போ இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சிசிங்க, கிட்டத்தட்ட 188 BHP, 400 NM டார்க்கு. நினச்சி பாருங்கள், 4 சிலிண்டர் 16 வால்வு, ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் வண்டிங்க, ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வரும், 8 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் 80 டார்க் கன்வெர்ட்டர். இது எதுவோ ஒரு இது சொல்லுவாங்களே, நம்ம அன்றைக்கி கூட ஒரு கீர் பாக்ஸ் ஓடுது பண்ணணும். இந்த கீர் பாக்ஸ் வந்து இந்த கீர் பாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெப்ட்ரானிக் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெப் என்னது? ஸ்ட்ரெப்ட்ரானிக், ஸ்டெப்டானிக் என்னமோமா. நான் வந்து முதல்ல வந்து கரெக்டாக வாயில் சொல்லிட்டேன், அப்புறம் அதுக்கு மேலே நுழைய இது நுழையாது எனக்கு. ஆமாம் விஸ்கே என்ற வாயே முதல் உளருது கொஞ்சம் சேர்த்து கம்மனு இரு. அப்புறம் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா அடாடா ஒரு டைமண்ட் கட் அலைவியல், செமையான அலைவியல் லுக்காக 225 45 18 லோ ப்ரொஃபைல் டயர் கொடுத்துருக்குறாங்க. அடே சாமி செம சூப்பருங்க இந்த. ஆமாம் அலைவில் நல்லா நீட் உள்ள கை விட்டு ட்ரம்மு எத்து சூடு வருமா. அதையே இந்த இந்த பெரிய, ஆமாம் வாணாசெட்டி வாணாகுண்டாவட் இருக்குது எத்த சூடு. டயரில் வந்துங்க ஒரு பாதி சைஸ் அதிகம் இருக்குது. இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வேறு சைஸ் முன்னாடி வேறு சைஸுங்க. முதல் நான் இது உங்களுக்கு இது சொல்லிடுறேனுங்க, இதனுடைய லென்த்து வந்து 4823 mmங்க, விட்டு வந்து 1827 mm, ஹைட் 1441 mmங்க. இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது இவங்க பிஎம்டபிள்யூ மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க, பட் இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 135 to 140 mm வருங்க அப்ராக்சிமேட்டாக. இதனுடைய வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2400 mm. இது வந்து பழைய 3 சீரீஸை விட 120 mm வீல் பேஸ் ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு பழைய 3 சீரீஸை விட உட்கோறதுக்கு வந்து உள்ளே வந்து அவ்வளோ சௌரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பேனாரமிக் சன்ரூப் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து ஒன்று ஓப்பன் ஆகிக்கும், ஒரு அழகான சின்ன ஷார்க் பின் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. சைடு மிரர் மோட்டரைஸ்டு மிரர் வித்து இண்டிகேட்டரோடு வந்துடும். ஆமாம், 360 கேமரா இல்லை. அதில் வந்து இந்த இது என்னது இந்த ஆட்டோ டிம்மிங் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் டீசலுங்க வண்டி வந்து டீசல் ப்ளஸ் ஏட் ப்ளூ ரெண்டுமே வந்துடுது. ஆமாம், 55 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து டீபோக்கர் லைன்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா 320 LD அப்படிங்கிற பேட்ச்சுங்க, இங்கே பிஎம்டபிள்யூங்கிற பேட்ச், ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க. இது எல்லாமே எல்இடி லைட்ஸு. ஓ, பின்னாடி டயர் சைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன்னா. ஆமாம், வேறு சைஸ்ன்னு சொன்னேன் ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி மேடம், இருங்க மேடம் மறந்துட்டேன். லோ ப்ரொஃபைல் டயர் 225 40 18 சொல்லிட்டுனா 225 40 18, முன்னாடி வந்து 45 18, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் ஒரே சைஸாக கொடுத்துருக்கலாம், ஒரே மருந்து இருக்கு முடியல, கொஞ்சம் பின்னாடி ஹைட் கம்மியாக இருக்கும். ரிவர்ஸ் கேமரா சொல்லிட்டேன். அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து இங்கே வருங்க, அழகான ஸ்கிப் லைட் பிளாஸ்டிக் தான் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு சைலன்சர், இந்த ரெண்டு சைலன்சருமே ஒர்க்கிங் சைலன்சர். அப்புறம் இது வந்து நம்ம சாவிலையும் இது பண்ணலாமா இது? அட ஏன் நம்ம போய் கையில் நீக்கிட்டு இத்தனை லட்சம் கொடுத்து வண்டி வாங்கிட்டு? இதுதான் பிஎம்டபிள்யூவோட சாவிங்க, லாக்கு அன்லாக்கு பூட்டு ஓப்பன் இந்த லைட்டு. இப்போ நம்ம பூட் ஓப்பன் இந்த இண்டிகேட்டர் எடுக்க முடியல, அமுத்தி பிடிச்சா தம்பி ஓப்பன் ஆகு. எப்படி 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 கிட்டத்தட்ட 480 லிட்டருங்க. அடே சாமி அது கிடக்குது. ஸ்டெப்னி எங்கே உள்ளே கிடக்குதுங்கோ ஸ்டெப்னி, இது வந்து ஒன்லி பார் ஸ்டெப்னி யூஸ் அப்படின்னு தெளிவாக போட்டாங்க. டயர் சைஸும் பார்க்க முடியலைங்க, ஸ்பேர் டயர் தினமும் போட்டிருக்குறாங்க. 185 185 185 அதான் தெரியல, 80 1 35 80 21 ஓகே 80 21 அது விஸ்கின்னு தெரிய மாட்டேங்குதுங்க.
ஆமாம், இங்கே ஒரு சின்ன குண்டா வாட்டு கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் ஒரு குண்டா கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு குண்டா ஏதாவது நம்ம போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்குவேன். அப்புறம் நம்ம கையில எல்லாம் எதுக்கு போய் சாதாடி, தம்பி சாதிக்கும் இந்த பட்டணம் தான் சரி, வா 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 சாதிக்குவா. ஆ ஓகே, அப்படி இந்த பக்கம் வந்தாங்க. இந்த புறவுக்கால சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் மெயினாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்குறீங்களா, இந்த பழைய பிஎம்டபிள்யூ 3 சீரீஸ்லாம் நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க, எப்படி தெரியுங்களா இருக்குது, இடம் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பாபூத்துன்னு கிடக்குதுங்க இடம், சும்மத நல்ல கால் இப்படி நீட்டு வச்சு வந்துக்கலாம் அப்படியே. நல்லா அந்த சாய்மானம்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி அட்டகாசமும் இருக்குது சாய்மானம். இது வந்து உங்களுக்கு இந்த 60C என்ன 60 பார்ட்டிங் போல்டிங் எல்லாம் கிடையாதுங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, பட்டனா, அப்படியே இதுக்கு பட்டனு, இது அப்படியே பட்டன் வந்துவிட்டால் ரெண்டு கப்போடு, ரெண்டு பேர் காப்பி குடிக்கலாமோ, அந்த பக்கம் வந்துருக்கு வந்துட்டு இந்த பக்கம் வந்துருக்கு வந்துட்டு காப்பி குடிக்கலாம். இந்த சோறு இருக்குது, இங்கே இருக்க வட்டல் கட்டல் இருக்குதா, அதெல்லாம் இல்லை, இங்கே தான் போனீங்கன்னு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அடே இங்கே வருங்க, பின்னாடி ஏசி மட்டும் தனியாக கொடுத்துட்றாங்க, டைப்சி சார்ஜிங் ரெண்டு கொடுத்துட்றாங்க, இதில் வந்து நம்ம ஆட்டோ ஏசி கொடுத்துருக்குறாங்க, அதை டெம்பரேச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுமே கொடுக்கலையா, அவ்வளோதான். அப்புறம் இந்த இந்த குழந்தைய உட்கறவங்க இந்த ஐசோபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் கர்மன் கார்டனுடைய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒன் டச் பவர் விண்டோ, இங்கே ட்யூட்டர் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் லெதர் தானம்மா. ஆமாம், அப்புறம் லெதர் இல்லைன்னா அட சாமி. அப்புறம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், இங்கே 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க, அவ்வளோதான். இந்த இதெல்லாம் இல்லையாட்டு இருக்குதுமா, மூடுறதெல்லாம். ஆமாம், டான் ஷேடெல்லாம் கிடையாது, இது வந்து டேன் கலரில், டேன் வித் பிளாக்கு. இதுமா, ஆ ரெண்டு லைட் இருக்குதுமா, ஆ சுருக்கு போய்தவங்க ஒரு கடமை இருக்குதுமோ, அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, எத்தனை கோடி கொடுத்து வாங்கினாலும் சுருக்கு போய்தவங்க வண்டி இருக்குது பாரு. இதற்கே ஒரு நம்ம டீமை பொறுத்து சொன்னார், அது அது சுருக்கு போய்தவங்க இல்லைங்க, அது இந்த ஆமாம் கோட்டு கேட்டு கொண்டு வந்தாங்கன்னா மாட்டுறக்கு இந்த கோட்டு வேற. அப்புறம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஏமா, நம்ம சனத்தில் யாருமே வந்து இந்த கோட்டு போடுற ஆளுக்கு ஒருத்தரும் கிடையாது, சரியா. ஆமாம் ஆமாம், நீ இது மாதாளுக்கு இது ஏற்றிட்டு போனீங்கன்னா சுருக்கு போய் தான் கொடுக்கலாம். ஆமாம் சொன்ன வெத்தலை, வெத்தலை போய் தான் கொடுக்கலாம். ஆமாம் ஆ ரைட் ஓகே. ஆனால் ஒவ்வொரு விஷயமே ப்ரீமியம் ப்ரீமியம் தான்மா, என்னென்றாலும் இந்த லாக்கும் கொடுத்துட்றாங்க. ஓ இந்த ப இது மோட்டர் இந்த சீட்டு செட் பண்ணுறக்கு, அப்புறம் பவர் மிரரு, இந்த ஆட்டோ உங்கள் ஃபோல்டிங் ஐ பாட்டன் தோட்டம் மொயின் சத்தமே இல்லாமல் இது பார்த்தியா, அழுங்காமல் இதா இங்கே ஒரு டிக்கி ஓப்பன் பண்ணுறக்கு இங்கேயும் மேடம் இருக்குது, இந்த இங்கேயும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலெலாம் விற்கலாம், இந்த எம் ஸ்போர்ட்டுங்கிற பேட்ச் இங்கேயும் கொடுத்துட்றாங்க. வேறு இதுலேயே பார்த்தனே, வீல் அலைவீல் கொடுத்துருந்தாங்க, இந்த சீட்டி முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு, அப்புறம் இது சாயறது, அதுக்கப்புறம் இது இருக்குதுல்ல இங்கே ஒரு எப்படி தை சப்போர்ட் வேணும் வச்சு பண்ணிக்கலாம், வேணால் கம்மி பண்ணிக்கலாம், எப்படி அந்த பானட் ஓப்பன் பண்ணுறது காமிச்சிருங்க. இது பேண்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டு தடவை விழுக்கணும், 2X போட்டிருக்கு பார்த்திங்களா, இதை வந்து ரெண்டு தடவை விழுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, ஹெட்லைட். ஓ இதில் ஹெட்லைட்டுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸு. அப்புறம் இது அந்த பவர் பேமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், மீட்டர் கரெக்டாக, அவ்வளோதான். ஓ இது வந்து ஆட்டோலி வச்சுக்கலாம், ஹெட்லைட் ஆட்டோமேட்டிக் டிரைவிங் லைட்ஸ், அவ்வளோதான். சரி வாங்க அந்த பக்கம் பார்க்கலாங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குதுங்க. ஆமாம் ஸ்பீக்கர், அதை கர்மன் கார்டன் சொல்லிட்டேன், அதில் போட்டு காமிக்கலாம் வாங்க. அப்பா இந்த டோர் சாத்திர சத்தமே வந்து சும்மா குப்புங்குது, ஐயோ வேறு லெவலு. சரி இப்போ என்ன ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுற பொத்தான் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆடா அடா ஆடா இங்கே வாருங்க, ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டருங்க, அடா 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 எத்தனை சோடுங்க ஒரே மீட்ரு. இங்கே வருங்க, இது வந்து ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு செம டச்சுங்க, ப்ரீமியம் ப்ரீமியம் தான், டச்சு பூராமே. இது டச்சா, இது டச் வராதாட்டு இருக்குது, இது டச் இல்லை, ம் இது எப்படி டச்சில் வரு மீட்ரு, இது சும்மா சொல்லு கேட்டு பார்த்தேன் உடனே சிரிக்கிறது. ஆமாம் ஆமாம், நான் இன்னும் தப்பாக பேசுகிற மாதிரி சிரிக்கிறது உடனே. ஆ இதுதான் ஏசி வென்ட்டு, நான் டேஷ்போர்டு யூஸ் போடலாமா, செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே லெதருங்க பாருங்க, அழகாக ஸ்டிச்சிங் கொடுத்து, இந்த இங்கெல்லாம் ஸ்பீக்கருங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சில்வர் கலரில், இங்கிருந்து லைன் அங்கே போய் மேலே போகிற வரைக்கும் இதை சுற்றி ஒரு சில்வர் கலர் லைனு. ஆமாம் ஏசியோடு முடியுது, இங்கேயும் அதே பக்கம் வந்துட்டு அப்புறம் அப்படி ஏசி சுற்றி மட்டும் இந்த பக்கம் மட்டும் ஒரே ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெதர் ப்ரீமியமான லெதர், இந்த எம் ஸ்போர்ட்டுங்கிற இங்கேயும் பேட்ச் வந்துடுதுங்க, இங்கே வந்து இந்த ஆடியோ கண்ட்ரோலுக்கு வந்துடுது, இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கெல்லாம் இந்த பக்கம் வந்துடுது,
அதுக்கப்புறம் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் லைட்டு தங்கி ஒரு பேடல் ஷிஃப்டர்ஸ் இருக்கா. அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து உங்களுக்கு இது வைப்பர்ஸ், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆடா இங்கே ஒரு இங்கே ஓட்டம் இங்கே எரியுது. இதே போட்டு நேர் நேர் இண்டிகேட்டர் போடுங்க. ஆமாம், எப்படி இந்த வண்டி வேலை செய்யுது? இது வெள்ளை கலர் வண்டி, இது வெள்ளை கலர் வண்டி, மீறின வேலைங்கோ. அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இங்கே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த செட்டோட வால்யூம் வந்து இங்கே வந்துடுது. இங்கே தனியாக வச்சுக்கலாம். அர்மன் கார்டன் கேட்குறீங்களா? கேளுங்க. உன்னாலே 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 செமையாக இருக்குதுங்க. எஃபெக்ட் கேட்கறதுக்கு. ஆமாம், இது என்ன மூடி நீக்கிறதா? ஓ அட, அமுத்தி விட்டா சரி. அப்படியே அமுத்தி விட்டு அழுங்காமல் உள்ள போதுமா? இவ்வளோதான் போகுது. இங்கே என்ன, ஓ ஒயர்லெஸ் சார்ஜிங் இங்கே வச்சுருக்குறாங்களா? ஒயர்லெஸ் சார்ஜிங்கு மீறின வேலை செக் பண்ணி பார்க்கணுமில்ல, வேலை செய்யுதானே? போது போகுது. ம், எப்படி இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி கொடுத்துட்றாங்க, ரெண்டு கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க, ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐ ட்ரைவ், இந்த இது ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்துடுங்க. ஹோமு, மீடியா இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கேயே கொண்டு வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன இங்கே ஒரு குச்சி ஆட்டம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இதனோட சுவிட்ச் ஆட்டா இதுதான் நம்மளையோ? ஏசி அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்ச் மாதிரி இருக்குது அம்மணி. இதுதான் இதுதான் கீறு. நான் இது இதுதான் கீறு பார்த்துக்க. ப்ரிவேஸு, நியூட்ரலு, பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ ட்ரைவ் ஸ்போர்ட்டு இப்படி பிரேக் மேலே காலை வச்சு சும்மா தொட்டால் போகுது. டி லைட்டை முன்னாடி தள்ளினா போகுது. என்ன ரிவர்ஸ் இங்கே பாருங்க. ஆஹா, அடாப்டிவ் லைன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸ் கேமரா நல்ல கிளாரிட்டிங்க அப்பா. 1080 இருக்க மாட்டிருக்குது கிளாரிட்டி. இங்கே பாருங்க, இந்த இங்கே தனியாக காமிக்குது பாருங்க. எந்த அளவுக்கு வண்டி திரும்புது, எந்த அளவுக்கு திரும்புதுன்னு சொல்லி காமிக்குது பாருங்க. மீறின வேலைங்கோ. பார்க்கிங் எப்படி போகிறது? ஓ இதுன்னு நினைக்கிறேன். ஆ, பாய் முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை. அம்மா இது ஒரு லைட்டு எரியுதுமோ? இங்கே ஒரு எல்இடி லைட் ஒன்று வெள்ளை கலர். அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆப்புங்க. பார்க்கிங் வேணுன்னா நம்ம அந்த சத்தம் வேணும் வச்சுக்கலாம். அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப், அப்புறம் இன்ஜின். இது ஸ்போர்ட்ஸு, கம்ஃபோர்ட்டு, ஈகோ ப்ரோ. ஸ்போர்ட்ஸ் மோடு போடலாமா? அப்போ அங்கே வருங்க, பூரா மேலே செவ செவன் மாறிடுச்சுங்க. ஸ்போர்ட் டைனாமிக் செட்டிங், அடுத்தது கம்ஃபோர்ட்டு. கம்ஃபோர்ட்டா? ஆ, இது துணி அந்த கம்ஃபோர்ட் இல்லைம்மா, அது வந்து துணி துவைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணுறது. இது வேறு கம்ஃபோர்ட்டு. ஈகோ ப்ரோ இண்டிவிஜுவல், இது வந்து ஈகோ ப்ரோ, அவ்வளோதான். இது இந்த ஆட்டோ ஹோல்டு, இது இது எலக்ட்ரானிக் பிரேக்கிங். இதை சுற்றியுமே ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. லைட்டாக பரு பருன் இருக்குது, செம லுக்காக இருக்குது. இந்த இது பூரமே சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இருங்க, அப்படியே நம்ம வந்து பாக்ஸ் கோல்டு என்ன இருக்குது. ஏய், ஒரு லைட் ஒன்றுக்கு வேறு விளக்கொன்று இருக்குது, இதே தெரியுதா? இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு டைப் சி கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நீங்கள் போனை சார்ஜ் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேனட்டி மிரர் இந்த பக்கம் இருக்குதுங்க. ஆ, இந்த இந்த பக்கம் விளக்கோடு கொடுத்துருக்குறாங்க. இது அந்த ஆட்டோ டிம்மிங் மிரர், இந்த பிரேம்லெஸ்ஸு. இது எப்படி ஆன் பண்ணுறது? ஓ, இங்கே இங்கே வேறு. ஆஹா, மஞ்சள் லைட் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும். இதை வந்து சம பவர் எரியுதுங்க. அப்புறம் எஸ்ஓஎஸ், இது அந்த சேஃப்டிக்கு. இது நம்ம எஸ்ஓஎஸ் அமுத்துனோம்னா கால் வந்துடும். ஆ, இங்கே இருக்குது பாருங்க. வாங்க இங்கே பாருங்க, எத்த சோடுங்க அப்பா. ஸ்க்ரீன் வந்து ஒரே ஸ்க்ரீனுங்க, கடைசி வரைக்கும் போகுது அது. அப்பா, ஃபுல்லாக மறையிற வரைக்கும் போகுதுங்கோ. இங்கே பாருங்க, அப்படியே மேலே சென்று அங்கே பாருங்க. ஓ, இங்கே ஒரு இது வேறு கொடுத்துட்றாங்க, ஒரு நெட் ஒன்று. அதுக்கு மேலே அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே மயில் பார்க்கலாம். அந்த பக்கம் மயில், மாடு மேய்ஞ்சிட்ருக்குது, அப்படியே பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குதுங்களா? மொட்டை மாடி, அருமையான மொட்டை மாடி. ஃபஸ்ட்டு பட்டன் அமுத்தி விட்டோம்னா இது வந்து க்ளோஸ் ஆகிக்குது. ரெண்டாவது பட்டனு வள்ளியே. ஆ, வருது 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 வருது, அது வந்துடும்மா போகிறதுக்குள்ளே வந்துடும். இருமா இருமா, வர்றேன். க்ளோ பாக்ஸ் நீக்கி காமிக்கலாம். அழகாக மெதுவாக நிற்கிது, குழு குழுவாம்மா. என்னம்மா இது, குழு குழு க்ளோ பாக்ஸ் இல்லைம்மா? ஆமாம், குழு குழு இல்லை. சே, குழு குழு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. ஸ்டேரிங் வந்து டில்ட்டு,
டெலஸ்கோபிக் ரெண்டுமே இருக்குதுங்கோ. அவ்வளோதான். ஓ, மோட்டரைஸ்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குதா? சூப்பர். ஆனால் நல்ல தீம்ங்க இந்த. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கலர் வந்து, ஆமாம், டேன் வித் பிளாக்கு, இன்டீரியர் ஃபுல்லாக டிசைனு. அப்புறம் இது வந்து லைட்டு கிரே கலரில் கொடுத்துருக்குறாங்க. அம்மா, இங்கே ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்கமோ, இப்படி பிடிச்சிட்டு ஓட்டுறக்கு. பஸ்ஸில் தங்கிட்டு போகிறாங்க என்னமா சொல்கிறேன். சரி வாங்க. இப்போ நம்ம வந்து ஓடி, ஆமாம், அது முன்னாடி ஒரு ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வண்டியை ஓட்டி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். போகலாங்களா? கரெக்டாக இன்ன வரைக்கும் மழையே இல்லைங்க. நம்ம கரெக்டாக வண்டி எடுக்கிறோம். எடுத்தோன்னே மழை லைட்டாக தோறுது. எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கல் மண் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். அதுக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா? ஏதாவது தெரியுதா உனக்கு? தெரியலையா? வைப்பர் என்ன இப்போது? ஓகே, அது ஆட்டோவில் வச்சுக்கலாமா? இப்படி ஆட்டோவில் வச்சிட்டோம்னா தண்ணி பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அதே அடிச்சுக்கும். அப்புறம் ஹெட்லைட் ஆட்டோ வச்சிட்டோம்னா பொழுது விழுந்துருச்சு, விளக்கு போடுற நேரம் ஆகி போச்சுன்னா அதே. ஆமாம், விளக்கு தண்ணி போடுவோம். நம்மளாம் போடுது 6 மணி ஆச்சுன்னா அதே விளக்கு போட்டு. சரி, 4 நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதே போட்டுக்கோ. இப்போ மண் ரோட்டில் வந்தோம்ங்க. அந்த மண் ரோட்லேயே அவ்வளோ இது ஒன்றுமே தெரியல. ஒரு துளியும் கூட சத்தமில்லை. அந்த ஸ்டேரிங்லேயும் கூட அந்த ஒரு கொஞ்சமாக அந்த ஃபீலும் கூட தெரியல. இப்போ வந்து கொஞ்சமாக இந்த ஜோல்டிங் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஸ்பீடு பிரேக்கு, அட அட அட, என்னங்க இது? என்னென்னா ஆமாம், உங்கள் உனக்குமா அது உங்கள் அப்பா வச்சுருக்கிறங்காட்டி அந்த வண்டி உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. சரிங்களா அம்மணி? ஆமாம், அம்மணிக்கு வந்து ஆமணி பற்றியே இருக்குது. அந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏறி இறங்கும் போதுங்க அப்படி ஒரு ஃபீல், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா வண்டி வந்து 2400 M நல்ல வீல் பேஸுங்களா, அதனால் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. காலை வைக்க வைக்க 400 NM டா இருக்குது. நம்ம இன்னும் இந்த சோல்டிங் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். அந்த சின்ன சின்ன குண்டுங்குழிலையுமே நான் உங்களுக்கு போயிட்டு நல்லா மெயின் ரோட்டில் உங்களுக்கு அமைச்சி பயங்கர எப்படிங்கன்னு ஸ்டேரிங் வரங்க. அப்படியே அப்பா சும்மா தண்ணி தண்ணியாக திரும்புதுங்க. அடா அடா அடா, இப்போ வண்டி டீசல் இன்ஜினான்னு ஒரு துளியாக சத்தம் கேட்குதுன்னு பார்த்தீங்களா? நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. ஏசியோட அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது, அதை தவிர ஒரு துளியும் கூட சத்தம் கேட்கலிங்க. இன்ஜின் நாய்ஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அநியாயத்துக்கு. என்ன மைலேஜா? மைலேஜ் கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து 20 சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு அளவுக்கு ஆவரேஜாக ஒரு 80-100 மெயின்டைன் பண்ணி ஓட்டுறவங்க 120 உள்ளே 100 மெயின்டைன் பண்ணி ஓட்டினாங்கன்னா ஒரு 16, 17, 18 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர். ஆமாம், நம்ம டீம் ஆஃப் யாராச்சும் 3 சீரீஸ் வச்சுருந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வண்டி மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு. ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக லேட்டஸ்ட்டு 320 ஓட்டுறேன். பழைய 320 ஓட்டியிருக்கிறேங்க நான். அதுக்கு எடுத்துகிட்டு நம்ம எங்கே போயிருக்கிறோம்? பழைய 320 தூத்துக்குடி போய் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்போது வெங்கட் பிரபோட சென்னை 22 நடந்துட்டுருக்குது தென்காசியில் ஷூட்டிங். அப்போ வந்து நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த வண்டி ஒன்று வச்சுருந்தோம், 321. அது சேல்ஸுக்கு வந்த வண்டி. அதுக்கடுத்து ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தோம் நாங்கள். மற்றபடி மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, 17, 18 வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். அப்புறம் எந்த ஒரு வண்டி நீங்கள் வாங்கினாலும் சரி, அது எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் சரி, ஒரு எத்தனை இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஸ்பீடு மட்டும் ஒரு 80-100 மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. என்ன தான் BMW இருந்தாலும் உங்களுக்குன்னு வந்து ஒரு பாதுகாப்பு முக்கியம். அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையிலையும் உங்கள் கால்லையும் இருக்குது. அதனால் யாருமே இல்லாத இடத்துல 120 போகலாம். ஆனால் இந்த வண்டியெல்லாம் இன்னும் இருங்க, நான் இன்னும் NH போகலை. இப்போ நான் NH வந்து டச் பண்ண போகிறேன். டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஓட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோடது. இப்போ வந்து கொஞ்சம் ஜோல்டிங் ரோடில் தான் போயிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒரே நிமிஷத்தில் NH வரப்போகுது. NH டச் பண்ணி உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங் வந்து NH தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன தான் இது வந்து நீங்கள் லோக்கல் ஓட்டினாலுமே அந்த ஒரு 100க்கு 100 ஃபீல் வந்து இருக்காது. என்னப்பா ஆடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இதே வந்து NH போய் அப்படி சொன்னால் தெரிக்கொடுவோம். அப்போ தெரியும் ஏசி சும்மா எப்படி தெரியுங்களா இருக்குது. இத்தனைக்கு 20 டிகிரி வச்சுருக்குறோம். அதுக்கே வந்து கையெல்லாம் விறைக்க மாட்டிருக்குது. ஒன்றும் அமுத்தம் கூட இல்லைங்க நான் சரியாகவே. ஒன்று RPM 2 தாண்டலை.
கரெக்டாக ரெண்டுக்குள்ளே தான் மீட்டர் பண்ணி ஓட்டிகிட்ருக்குறேன். ஆனால் மீட்டர் தானுங்க செம்ம அழகு, இந்த பக்கம் அப்படியே 30-40 இந்த பக்கம் டிசைனாக ஏறுது, இந்த பக்கம் ரைட் சைடு வந்து இதாக ஏறுது. ஆர்பிஎம் மீட்டர் இருங்கன்னு உங்களுக்கு தெரியுதாம்மா, ஆர்பிஎம் மீட்டர் தெரியுதாம்மா. இங்கே வேறு இதே வேறு ஆண்டு வச்சுருக்குறேன்னா அதனால் இங்கே இது ஆ தெரியுதா, இங்கே ஒரு மேலே போது வரும், அப்படியே மேலே இருந்து வரும், 4 வரைக்கும் வருதுங்க, அப்படியே பவர் கம்மியாக கீழே வருது. செம்மையாக இருக்குதுங்க டிஜிட்டல் டிஸ்பிளே, வேறு லெவலு. இதுமா ஹோம் பட்டன் அமுத்தி விடுங்கம்மா, ஹோம் பட்டன் அமுத்தி விட்டால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஆமாம் இருங்க, நான் உங்களுக்கு என்ன சேரிட் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. மேக்கப்பெல்லாம் போடலை வாங்க, இந்த பக்கம் பேஸ் துடைக்கலாமே, இந்த பக்கம் எதோ பிச்சை மாதிரி இருந்தது அதனால் பிச்சு அப்படிலாம் இல்லை சாமி. இரு நான் இந்த எண்ணெய்ச்சி ஏறுறதுக்காக வண்டி லைனை வந்துகிட்டே இருந்ததா அழுங்காக போய் ஏறணும் எண்ணெய்ச்சி, அதுக்காக லைட்டாக வேறு மனது ஊறிட்டுருக்குது. ஆ முடிஞ்சது ஓகே, அடாடா 400 எண்ணம் டா இருக்கு, இப்போ தெரியும் பாருங்க 400 எண்ணம் டா இருக்கு. 80 அவ்வளோதான், 100 அது எத்தனாவது கீரும் கூட தெரியல, அதுக்குள்ளே வந்துருச்சு 100. 30 செகண்ட் இல்லாமல் இல்லைம்மா, 7.5 செகண்டுக்குள்ளே வந்துடு, 30 செகண்டுக்கு அவ்வளோ தூரம்லாம் போகாது. இதில் இங்கே பாருங்க போட்ஸ் மோட்ரு இருக்குது, போட்ஸ் போட்டு இங்கே வார் பூரா செவச்செவன் ஆகி போச்சா, இப்போ அமுத்தலாம் முறந்து இந்த அப்பா தயவு செஞ்சு யார் அதை ட்ரை பண்ணாதீங்க. 120 சர்வசாதாரணமாக 120 ஸ்போர்ட்ஸ் மோடு ஓட்டு அப்பா வார்னிங், அதான் 120 மேலே அந்த இது கொடுத்துருக்குறாங்கல்ல ஸ்பீடு வார்னிங் உண்டான அந்த இதுங்க, அதுக்கே வருது. அதுக்குள்ளே கொஞ்சம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், போதும் போதுங்க. ஆக்சுவலாக இனி இங்கே இது ஓட்டிங்கனாலே போதும். ஆமாம் தயவு செஞ்சு ஒரு 80-100 அந்த சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்குதுங்க, அதில் எல்லாம் ஏறி வர்றேன், ஒரு துளியும் கூட ஒன்றுமே தெரில, அது வாட்டுக்காசால்ட ஏறி வந்துட்டு இருக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. ஓட்ட 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 ஓட்டங்க எக்ஸ்ட்ராட் அமுத்து அப்படியே ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு எந்திரிக்குது. அது 4 டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க, காலை வச்சாலே போதுங்க, சும்மா தொட்ட கவி பிடிக்குது பிரேக்கு, கொஞ்சம் நேரமாக பிடிக்குது, அது மசனாயாட பிடிக்குது பிரேக்கு வச்சாம. இந்த எப்படி ஆளை முன்னாடி தெரியுது பார்த்தியா, பின்னாடி யார் இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பிஎம்டபிள்யூ ஓட்டி கேட்குறக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வந்து காமிச்சிட்ருக்குறேங்க, மற்றபடியெல்லாம் தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் வண்டியாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். பிஎம்டபிள்யூ 320 எல்டியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் மெயினான விஷயம் நான் சொல்ல மறந்தது என்னென்னாங்க, இந்த பார்க்கிங் அசிஸ்டண்ட் ஒன்று இருக்குதுங்க, அதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் ஒன்று தனியாக இருக்குதுங்க. அதே வந்து இந்த பார்க்கிங் இடைஞ்சலாக கிடத்துலாம் போய் ஆமாம் வீல் சுத்து, அதே ஐயோ அதே பார்க்கலையே நீயே, ஆமாம் வீல் சுத்துது, வண்டி நிறுத்தணும்னு வச்சுக்கோ, இங்க அப்படியே ஸ்லோ பண்ணுன்னா அவங்க அது ஸ்லோ ஆகும் பாரு, அதுதா ஆகுதா பதியா அப்படியே ஸ்லோ ஆகும் பாரு. அப்புறம் இண்டிகேட்டர் நேர் இண்டிகேட்டர் ஓட்டோம்னா இதை எப்படி நம்ம வண்டி என்னென்ன நம்ம வண்டியா, ஓகே நம்ம வண்டின்னு சொல்லிக்கோ, நம்மகிட்ட தான் இருக்குது. அப்புறம் மதியான்றது நம்மக்கிட்ட நம்ம கூட இருக்காடி நம்ம வண்டி தானுங்க. இது நம்ம ஓட்டுற வண்டி என்னென்ன வீல் சுற்றுது, எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, நம்ம என்ன இண்டிகேட்டர் ஓடுறோம், என்ன ஏதுங்கிறது, இது என்னம்மா அது டாக் டு மீ டாக் டு மீன்னு சொல்லிகிட்டு இருக்குது. ஏக்கா யாருக்கா அது, எஸ் கார் கிவ் என்னங்கா காப்பியா, ஆ அந்த அக்காட்டு நான் ரொம்ப வேசிட்டு இருக்கிறேன், நீ இடையில காப்பி வேணுங்கிற கம்மனு ரொம்ப சித்த. I need a connection to a Bluetooth device. Oh. Mobile devices. You can connect your mobile phone in this menu. iPhone? Na. Oh, only iPhone. ஆ சரிங்க சரிங்க, நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், நம்ம சித்த கழிச்சு பேசுகிறக்கா, அந்த அக்கா எதுவும் நிறைய சொல்லுதும்மா, அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு இப்படி எல்லாம் போட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோமா, மைலேஜ் வந்து காணாமல் போயிடு, நம்ம எப்போவுமே எதிரே ஓட்டோன்னு. ஆமாம் நம்ம எப்பவுமே ஓட்டுறது ஈகோ, நம்மளுக்கு இதுதான் கரெக்ட். போட்டோமா ஈகோவை அழகாக க்ரூஸை செட் பண்ணோமா 80-75 வேறு அழகாக போயிட்டுருக்குது, அப்படி சோசியட்டுக்குரியாடு போயிட்டுருக்குது அது வாட்டுக்கு.
நல்ல இந்த பாடத்துலையெல்லாம் மற்ற வண்டி வந்து நல்லாவே அந்த ஃபீல் தெரியும் ஏறி இறங்குறது, இதையெல்லாம் தெரியவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த ரோட்டில் இந்த நடுவில் அந்த இது போட்டிருப்பாங்களே கோடு கூட வரி வரியாக, அந்த லைன்லையெல்லாம் விடும்போதில் பெருசாக ஒன்றுமே தெரியாது இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு வந்து. எனக்கு தெரிஞ்சு புறவக்கால சீட்டில் வந்து எப்போவுமே உங்களுக்கு பிஎம்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் தை சப்போர்ட் வந்து ஒரு 70% 80% தான் இருக்கும். மற்றபடி பழைய வண்டி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 120 mm வீல் பேஸ் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அப்போ பழைய வண்டியில் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் பேக் சீட்டில் போகிறக்கு. நானே உடம்பு இருக்காளுக்கு வந்தாலே பின்னாடி வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த 320 LD நல்லா வீல் பேஸ் ஜாஸ்தி பண்ணுங்காட்டி உட்கோறக்கு நல்லா சௌகரியமாக இருக்குதுங்க. இட வசதியும் நல்லா இருக்குது, நல்லா சௌகரியமாக கூறலங்க. அப்படியே அடாடாடாடாடா ஸ்டேரிங் தான் பேசுதுங்க, அப்படியே ஸ்டேரிங்கு. என்ன தான் ஈகோ மோடுன்னு போட்டிருக்குறேனுங்க, அதுக்கே மம்மேனியும் எந்திரிக்குதுங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் ஈகோ மோடுக்கே எந்திரிக்குது அப்படியே. பானட்டோட வியூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 85% தெரியுதுங்க. ஆனால் நல்லாவே ஜட்ஜ் பண்ணி ஓட்டலாம். நான் வந்து இப்போ கொஞ்சம் சீட்டி வந்து கீழ் இருக்குது, இது வந்து நல்லா மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அப்படியே மேலே தூக்குறேன். இப்போ கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி வச்சிட்டிங்கன்னா அதை விட ஒன்றும் சூப்பராக இருக்கும். நல்ல பானட் வியூ அட்டகாசமாக தெரியும். சொகுசு தானுங்க மெயினான விஷயம். அதுக்கப்புறம் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னா பில்டு லைக் டேங்கு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு டேங்குக்குள்ளே கொண்டுட்டு போகிற மாதிரி மனசில் ஒரு தைரியம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி சில கார் ஓட்டும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி இந்த காரில் வந்து மனசில் வந்து அப்படி ஒரு தைரியம் ஓட்ட 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 சொன்ன வச்சு கேட்கும் பாரு. 80 ஒரு சவுண்டுங்க, நீங்கள் நம்பி தைரியமாக போகலாம். பிரேக் ஆகிட்டுங்க, அப்புறம் வண்டியினுடைய அந்த ஸ்டெபிலிட்டி ஆகிட்டோம், இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலை பிரேக் மேலே காலை வைக்க வைக்க அப்படி நிற்கும். அந்த அது நிற்கிதுங்க, ஒரு ஒன்று வேண வேண்டியது இல்லை. அது ஏபி சொன்ன வச்சு கேட்குமில்ல ஏமா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, கிட்டத்தட்ட இந்த வண்டி இன்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62 லட்சம் ரூபா வருதுங்க. நான் ஆன்ரோடு வரும்போது எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 85 லிட்டர் நினைக்கிறேன். இன்றைக்கி டீசலில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஒரு செடான், அதுவும் இல்லாமல் இவ்வளோ லக்ஸூரியாக இவ்வளோ ஒரு டேங்கு பில்டு லைக் டேங்க் அந்த மாதிரி இருக்கிற வண்டியில் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த BMW 3 Series தான் உங்களுக்கு 100% செட் ஆகும். நிறைய செடான் லவர்ஸ் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டீசல் இல்லைங்க, இல்லை டீசல் இல்லை. அதனால் வந்து டீசல் இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு ஃபீல் பண்ணி ஓட்டுறக்கு உங்களுக்கு ஒரு டார்க்கு. அப்புறம் இந்த இந்த காலத்து பசங்களும் 2K Kids பூராமே இன்றைக்கி விரும்புகிறது வந்து ஃபுல்லாக நிறைய பேர் BMW தான். அப்புறம் இந்த கார் எந்தூசியட்டிக்கு எல்லாம் விரும்புகிறவங்களும் இந்த BMW தான். என்ன காரணம்னா இந்த BMW பசங்க ஒரு எடுத்து நிறைய இந்த ஸ்டேஜ் 1+2 இதெல்லாம் பண்ணி நல்ல பவரு 600 nm டார்க் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 800 bhp கொண்டு வந்துருக்குறாங்க. அது இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி பண்ணி எவ்வளோ பெரிய ஆல்ட்ரேஷனுக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோ உகந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பாயிண்ட் கேட்பாங்க நம்ம DMF மெயினாக, இது எல்லாம் பேசிட்டீங்க செலவு பற்றி இன்னும் சொல்லவே இல்லைன்னு. இன்றைக்கு இவங்க கம்பெனிக்காரங்க கொடுக்குறதே என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரிஜினலாக கம்பெனியில் வர்ற வாரண்டியே 2 வருஷத்துக்கு அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் ஓட்டிக்கலாம் அந்த வாரண்டி கொண்டு வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்துங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி நீங்கள் போட்டிங்கன்னா 5 வருஷம் அன்லிமிட்டெட் வாரண்டி. நீங்கள் வருஷம் ஒரு 30,000-40,000 ஓட்டுறீங்களா சளிக்க ஓட்டலாம். எவ்வளோ வருஷம் 30,000-40,000 ஓட்டினீங்க என்னாச்சு 5 வருஷத்துக்கு 2 லட்சம் கிலோமீட்டரு. அப்போ 5 வருஷத்துக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி அன்லிமிட்டெடு. அதுக்கப்புறம் இன்னொருவங்கிட்ட ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க சர்வீஸ் பேக்கேஜ் வச்சுருக்குறாங்க. சர்வீஸ் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 40,000 கிலோமீட்டரு இல்லைன்னா 5 வருஷத்துக்கு 120,000 கிலோமீட்டர் நம்ம போட்டோம்னா அந்த அமௌண்ட்டை வந்து அது ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு இது வரும். நம்ம அந்த பணத்தை முன்னாடி நம்ம 5 வருஷத்துக்கு கட்டிட்டு அப்படின்னா 120,000 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களே பார்த்துக்குவாங்க. எந்த பில்லும் கிடையாது, 0. அவளை வண்டி கண்டு மட்டுமா சாவி கொடுத்து போனோம்னா அப்புறம் மெயினாக இன்னும் சர்வீஸோட ரேட்டுக்கே இன்னும் வரமாட்டேங்களே டிமாண்ட் பண்ணிப்பேன். இன்றைக்கி சாதாரண நம்ம ஒரு BS4 டீசல் வண்டி இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற அப்படின்னாங்க மினிமம் நான் சொல்கிறேன் கிலோமீட்டருக்கு சர்வீஸ் சாதாரணம் இன்றைக்கி 1 to 1.5 ரூபா வந்துட்டுருக்கு. சர்வீஸில் 1 ரூபா வந்துடும். இப்போ கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டருக்கு இருக்கா? ஆமாம், 1 ரூபா வந்துடும். அப்புறம் 1 ரூபா 1.5 ரூபாங்கிற ஈஸியாக வந்துட்டுருக்குது. இவ்வளோ பெரிய வண்டிங்க, இவ்வளோ பெரிய BMW, இந்த வண்டி எவ்வளோ தெரியுங்களா வருது? 1.5 ரூபா வருது கிலோமீட்டருக்கு.
புரிஞ்சா 5000 கிலோமீட்டருக்கு இருக்கா? ஆ, அப்ராக்சிமேட்டாக 20-30 ரூபாய்க்கு உள்ளதாக வருதுங்க. 30 ரூபாய் தாண்டாதுங்களாமா, 20-30 ரூபாய் வருது. அப்புறம் கரெக்டாக நீங்கள் அந்த பீரியடிக் சர்வீஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நஞ்சு வச்சு வரும், அவ்வளோதான். சேஃபஸ்ட்டு ஒரு காரு, நல்ல ஒரு குடும்பத்துக்கான ஒரு செடான், நல்ல கார் பிரியர்கள், அப்புறம் 2K கிட்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே இன்றைக்கி ஒரு விரும்புகிற கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூ. அது அந்த இந்த பிஎம்டபிள்யூவில் மெயினாக பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு செடானில் 3 சீரீஸ் மட்டும்தான், இந்த 320 LD, இதுதான் மெயினாக. நீங்கள் மறக்காமல் வச்சதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் வண்டி எப்படி இருக்கும், என்ன பர்ஃபார்மன்ஸு, என்ன மைலேஜு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டீமை சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கு, ஐ மீன் கமெண்ட்டில் சொன்னாங்கன்னா மற்றவங்களை பார்க்குறக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் அம்மனைக்கு ஃபோன் வந்துருச்சுங்க, ஃபோனை பேசிட்டாங்க. இப்போ வந்து எல்லாத்திலையும் ஓட்டிட்டோம்மா, பேடல் ஷிப்பில் ஓட்டி காமிக்கணுமில்ல, வாங்க. இந்த பேடல் ஷிப் டெஸ் எப்படி அப்படியே ஒன்று அது வந்து 730 LD, இது 320 LD. எப்படி அது பழைய வண்டி, கப்பல் நீளமாக இருக்குது. பிஎம்டபிள்யூவில் 7 சீரீஸ், நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது 3 சீரீஸ். கரெக்டாக இந்த ஒரு யார் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனில் ஓட்டுவாங்கள்ல, வேண்டாம் வேண்டாம், நம்ம வந்து ஈகோ ப்ரோ போட்டுக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த கார் பிரியர்கள், கார் இந்து சிட்டிக்கெல்லாம் ஓட்டுவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யாருமே இல்லாத இடத்துல கொஞ்சம் வண்டி வெரைட்டி பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் சொல்லி ஓட்டுவாங்க, போட்ஸ் மோடு போட்டு பயங்கரமாக ஓட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த கார் பிரியர்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்ளை நீ கேட்டு இந்த செட்டில் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இதெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், அப்புறம் ஒயர்லெஸ்ஸாகவே கொடுத்துக்கலாம், அப்புறம் பாட்டு கேட்டெல்லாம் கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் நம்மளுக்கு நோண்ட தெரியாது, அதுபோல் இங்கிலீஷில் வந்துரு. இதுக்கு இது எதாவது செட்டில் கிட்டில் பெரிய விசேஷம் இருந்தால் எனக்கு வேணால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம டீமை ஃபராஜ் வச்சுருந்தீங்கன்னா நான் வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த உள்ளுக்கில் வந்து இந்த விளக்கு எரியுமா, அந்த டோர்ச் சுற்றி அப்படி நான் சொல்லலை. ஆமாம், ஆம்பியன் லைட்டு. ஆமாம், அந்த லைட்டு கிட்டலாம் எரியுங்க, அதெல்லாம் தெரியுங்க. அப்புறம் என்னங்க, அப்புறம் அவ்வளோதான், மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன். ஏதாவது இது விஸ்கட் மறந்துருந்தேன்னா நீங்கள் ஏதாவது இது ஞாபகப்படுத்தி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ஏதாவது நீ அடுத்த வண்டிக்கு இது நம்ம பண்ணும்போது பண்ணலாம். அடுத்த வண்டி வந்து மேக்ஸிமம் நம்ம ரிவ்யூ பண்ணணும், அதுக்கு ஒரு வண்டி நான் வெயிட்டிங். அது ஒரு மாபெரும் என்ன வண்டின்னா சீரும் சிங்கம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறுத்தை அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி ஒரு வண்டி நம்ம வந்து ரிவ்யூக்காக வெயிட்டிங், அது வந்து நம்ம கூடி சீக்கிரம் எடுக்க போகிறோம். இந்த வண்டி பிஎம்டபிள்யூ 3 சீரீஸ் LD, 320 LD, எம் ஸ்போர்ட். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம போய் வண்டி புக் பண்ணுறோம். எங்கே, சூரிய ஷாப்பிங் இல்லையா, இல்லை சிவன்மலை தேர் போடுவேன், சரியா? சிவன்மலை தேர் போடுவேன் சாமி, சரியா? ஆமாம், சிவன்மலை தேரில் போய் நான் உனக்கு கண்டிப்பாக வந்து புக் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த பிஎம்டபிள்யூ 320 நீங்கள் வந்து ஓட்டி பார்க்குறீங்க, ட்ரையல் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நான் கோயம்புத்தூர்னுடைய குன் பிஎம்டபிள்யூட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேனுங்க. நீங்கள் வந்து இங்கே ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நான் என்னோடய சொந்த நாளையும் சொந்த கருத்துலையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து நல்லா லாங் ஓட்டி பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய், அவ்வளோ பர்ஃபார்மன்ஸு, அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி, சரிங்களா? இந்த குன் பிஎம்டபிள்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன், ஃபோன் நம்பர் எல்லாமே, கோயம்புத்தூருங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாங்க, நன்றி, வணக்கம், பை டிஎம்எஃப்.